பவுல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இந்த நேரத்தில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லோருக்கும் ஒதுக்கி தந்தார். அவர் கண்டன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன, இயேசு எந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்களாயிருந்தால் என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டவர்கள். ஆனால் இந்த செய்தியை கேட்கிறதற்கு நீங்கள் முற்றும் முழுதும் தகுதியானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியை பற்றி சற்று அறிமுகம் செய்ய வேண்டியது. ஏற்கனவே அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு செய்தியிலும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதனுடைய இறுதி நோக்கம், சிலுவையின் செய்தியினுடைய இறுதி நோக்கம் ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 இந்த 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த சிலுவையின் செய்தியிலே என்னத்தை பற்றி சொல்கிறது, குறிப்பாக தேவனால நியமிக்கப்பட்ட ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழி அந்த ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை பற்றி நாங்கள் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் அதால் தான் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பராமரிக்க முடியும், எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காப்பாற்ற முடியும். கடைசி வரையும் இந்த பூமியில் நாங்கள் வாழும் வரையும் எங்களுடைய விசுவாசத்தை பராமரிக்கிறதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அந்த 3 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் சிலுவையின் செய்திக்கு நாங்கள் அந்த 3 அதிகாரங்களை நான் பிரசங்கிப்பதற்கு முதல் சில வேத வாக்கியங்கள், மிக முக்கியமான சிலுவையை பற்றிய வேத வாக்கியங்களை எடுத்து அதன் தாற்பரியத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ கடந்த 4 செய்திகளிலும் அதை பற்றி நான் விவரமாக சொல்லி கொண்டிருந்தேன். இனியும் அதை பற்றித்தான் நான் சொல்ல போகிறேன். அதனுடைய நோக்கம் என்னென்றால் ரோமர் 6, 7 வரும் பொழுது நீங்கள் இலகுவாக அதை கிரகித்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது சிலுவையை பற்றிய செய்திகள், அப்போ அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் அதை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இப்போ 3-4 செய்திக்கு நான் ஒரு அடிப்படை வேத வாக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த வேத வாக்கியம் வந்து 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இதை பிளான் பண்ண வேணும். இதை நீங்கள் முற்றும் முழுதுமாக உங்களுடைய இருதயத்தில் நாட்டி வைக்க வேணும் என்று நான் சொல்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால் இதர்த்த ஒரு வார்த்தையிலேயே சகலதும் அடங்கி இருக்கிறது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அவரை பற்றியே நீங்கள் அறிய வேணும். அடுத்ததாக அவர் சிலுவையில் என்ன செய்தார் என்றதை நீங்கள் அறிய வேணும். அதை அறிந்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்க வேண்டியது தான்
தேவனால நமக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெளிவாக சொல்லியிருக்கு, உங்கள் வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தவிர வேறொன்றையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அறியக்கூடாது என இங்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர் மறந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் நல்லவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் சோஸ்திரம், ஓ கர்த்தர் மாறாதவரே உமக்கு சோஸ்திரம், சத்திய பரனாகிய எங்கள் கர்த்தாவே உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் அருமையான பிதாவே, என் சகோதர சகோதரிகள், இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தவறி அபிஷேகிக்க வேணும் என்றும், அவர்களை ஆசீர்வதிக்க வேணும் என்றும், உம்முடைய வேத வார்த்தைகள் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை தவறி அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கடைசி சிலுவையின் செய்தியில குறிப்பாக கன்மலையிலே அஸ்திவாரம் போடுவது அவ்வளவு இலகுவான அலுவல் அல்ல என்றும், ஆனால் கன்மலையில அஸ்திவாரம் போடுவது இலகுவானது, ஆனால் அது அஸ்திவாரம் போட்ட பின்பு அதை பராமரிக்கிறது முடியாத ஒரு விஷயம் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ஆனால் அதை எப்படியோ நாங்கள் அதை செய்தே ஆக வேணும். கன்மலையில் அஸ்திவாரம் போட வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவனால நியமிக்கப்பட்ட கட்டளை. ஒன்று கொருந்திய 2:2 அந்த கட்டளை தெளிவாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை என்னமாது என்று சொன்னால், தேவனால நியமிக்கப்பட்ட வழியை நாம் விட்டு விலகினால் கன்மலையில் அஸ்திவாரம் போடுவது அவ்வளவு இலகுவான அலுவல் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போட தொடங்கின உடனே நம்முடைய சத்துருக்கள், நமக்கு எதிரான சத்துருக்கள், நம்முடைய மாம்சம், உலகம், சுயபலம், பிசாசுகள், இவைகள் யாவும் கன்மலையில் அஸ்திவாரம் போட விடாதபடிக்கு தங்களால் இயன்ற அவ்வளவு யுத்தத்தையும் செய்யும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயபலம், உலகம், பிசாசுகள், கோடிக்கணக்கான பிசாசுகள் இந்த கன்மலையிலே அஸ்திவாரம் போடுவதை அனுமதிக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த போராட்டத்தினாலே இது பயங்கரமான ஒரு போராட்டமாகும். ஒரு போன் அகெயின் கிறிஸ்டியன்ஸ், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவனுக்குத்தான் இந்த போராட்டம் என்ன என்பது விளங்கும். அப்போ அந்த கிறிஸ்தவன், அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி அநேகமான கிறிஸ்தவர்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுகிறார்கள் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். மத்தேயுவிலே அது பற்றி விளக்கமாக அவர் கூறியிருக்கிறார். அப்போ நாம் அறிய வேண்டியது என்னன்னு சொன்னால், அது எப்படி ஏற்படுகிறது என்பதை
மறுபடியும் லூக்கா 8:5 லூக்கா 8:5 15 வரையும் அவரால் சொல்லப்பட்ட அந்த உபமானத்தில் 75% கிறிஸ்தவர்கள் ஏறத்தாழ 75% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி வேதனைக்குரிய இடத்தை அவர்கள் தெரிவு செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி லூக்கா 8:5-15 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் விட்டு விலகி விசுவாசத்தை விட்டு விலகி 13:28 மத்தேயு லூக்கா லூக்கா 13:28 சொல்லப்பட்ட அழிவை நோக்கிய, அதாவது புறம்பாக தள்ளப்படுவீர்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கா 13:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏறத்தாழ 75% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்காமல் அகோரமான போராட்டம், சத்துருக்கள் என்று அகோரமான போராட்டத்தினால அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை விட்டு விலகி அவர்கள் வேறொரு விசுவாசத்துக்கு அவர்கள் திரும்புகிறதுனால அதனுடைய முடிவு மகா பயங்கரமாக இருக்கும் என்பதை லூக்கா 13:28 சொல்லப்பட்டிருக்கிறது. புறம்பே தள்ளப்படுவார்கள், புறம்பே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுருக்கமாக நரகத்துக்குள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு பரிதாபகரமான நிலைமை ஏற்படுகிறத நான் அல்ல சொல்கிறத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனபடியால் இந்த லூக்கா 8:5-15 உள்ள வேத வாக்கியங்கள் எப்படி இது ஏற்படுகிறது, எப்படி இது ஏற்படுகிறது என்பதை தெளிவாக ஒரு உபமானத்தின் மூலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறத பார்ப்போம். அப்போ இதே உபமானம் மத்தேயு 13:3-23 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 4:3-20 சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் குறைத்து மதிப்பிட இயலாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால 3 இந்த வேத வார்த்தைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்கே என்று பார்த்து கொள்வோம். லூக்கா 8:5-15 மத்தேயு 13:3-23 மார்க்கு 4:3-20 அதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 3 இயேசு கிறிஸ்து அதை பற்றி திருப்பி திருப்பி சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் 3 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் 3 போட்டிருக்கிறாரா இருந்தால் நாங்கள் எவ்வளவு கவனமாய் அதை நாங்கள் ஆராய வேணும், எவ்வளவு கவனமாக அதை அறிய வேணும், மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி அதனுடைய தாற்பரியத்தை அதனுடைய கருத்தை நாம் தெளிவாக அறிந்து நாம் நம்முடைய அதற்குள் நாம் பலம் கொள்ள வேணும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்போ என்ன சொல்லப்படுகிறது, லூக்கா 8:5-15 மத்தேயு 13:3-23 மார்க்கு 4:3-20 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறபடியால் மிகுந்த கவனத்தை கிறிஸ்தவர்கள் செலுத்த வேண்டும். ஒருக்கா சொன்னாலே தேவ வார்த்தை மிகவும் முக்கியமானது, 2 அது சொல்லப்பட்டால் அது அதி முக்கியமானது, 3 சொல்லப்பட்டால் அதுவே முக்கியமானது. ஆனபடியால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தாற்பரியத்தையும் அறிய வேணும். ஏன் அதை அறிய வேணும், ஏறத்தாழ 75% கிறிஸ்தவர்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுகிறார்கள் என்பது வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக நாங்கள் கருதக்கூடாது. ஆனபடியால் தான் அதன்
நாங்கள் மோற்றம் முழுதுமாக விபரமாக நாங்கள் அதை அறிந்து அந்த பரிதாபகரமான நிலைமைக்குள்ள நாங்கள் மாட்டுப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து என்ன செய்ய வேணுமோ அதனை நாம் செய்ய வேணும் என்பதற்காகத்தான் இந்த சிலுவையின் செய்தி வந்து இங்கு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ நாங்கள் இப்பொழுது லூக்கா 8:5 போவோம். லூக்கா 8:5 15 வரையும் இருக்கிற வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படி 75% கிறிஸ்தவர்கள் பாதாளத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 8:5 விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. மறுபடியும் வாசிக்கிறேன். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில வித வழியருகே விழுந்தது மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. அப்போ இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். விதைக்கிறவன் ஒருவன், அப்போ ஆரை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு எவாஞ்சலிஸ்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சுவிசேஷகனை பற்றி சொல்லப்பட்டு கிடக்குது. அவன் விதையை விதைக்கிறான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. வேத வாக்கியத்தை அவன் விதைக்கிறான்ன்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ ஒரு சுவிசேஷகன் ஒரு எவாஞ்சலிஸ்ட் வெளிக்கிட்டு வேத வசனத்தை விதைச்சு கொண்டே போகிறான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து. அப்ப அந்த வழியருகே இருக்கிற இடம் என்ன மாதிரியான இடம்? விதை விதைக்கிறதுக்கு அது பண்பட்ட ஒரு இடமாக அல்லாட்டி தயார் செய்யப்பட்ட ஒரு நிலமாக அது இல்லாதபடியினால் சில விதைகள் வழியருகே விதைக்க விழுந்தது. அப்ப வழியருகே விழுந்து மீதி உண்டது. ஜனங்கள் அந்த வழியால போகும் பொழுது அது விழ வேண்டிய இடம் அங்க, அதாவது ஒரு பண்பட்ட ஒரு நிலத்திலே அது விழவானம். அது பண்பட்ட நிலத்தில் விழையிலே அந்த விதை வழியருகே விழுந்தது. அப்ப ஜனங்கள் அந்த வழியால் போகும் பொழுது அதன் மேலே அவர்கள் ஏறி மிதித்து நடந்து கொண்டு போனார்கள். ஆனால் ஆபத்து என்ன என்பதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அவர்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வேத வார்த்தை மிதிபடுகிறது. அது மட்டுமல்ல, கடைசியில் என்ன நடக்குது? ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆகாயத்து பறவைகள் என்று யாரை சொல்லப்படுகிறது? டிமான் ஸ்பிரிட், அசுத்த ஆவியலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவியல் வந்து அந்த விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறது. ஆனபடியால் அவனுடைய வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவனுடைய இருதயத்துக்குள்ள அந்த வசனங்கள் இருக்க இயலாதபடியாலே என்று சொன்னால் பறவைகள் வந்து, ஆகாயத்து பறவைகள் அதாவது பிசாசுகள் வந்து அதை பொறுக்கி கொண்டு போகிறது. அவன் பண்பட்ட நிலமாக இல்லாதபடியினால் இலகுவாக பிசாசுகள் அந்த வேத வார்த்தைகளை எடுத்து கொண்டு போகிறபடியினால் அவன் நாளடைவில் தட்சிப்ப இழந்து போவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது லூக்கா 8:6 நாங்கள் போவோம். சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்தபின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. அப்ப கவனமாக பாருங்கள், இது அதை பற்றி சொல்லப்படுகிறது, கற்பாறையில விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விதை விதைக்கப்பட்டது, வேத வார்த்தை விதைக்கப்பட்டது, அது மண்ணின் மேல் விழுந்தது. அந்த மண்ணின் மேல் விழுந்த வேத வார்த்தை அதனுடைய வேர் உள்ளுக்குள்ளே போய் ஈரத்தை பெற முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அந்த கற்பாறையில் ஒரு ஆழமில்லாத அளவுக்கு மண் இருந்தபடியினால் அந்த வேர் உள்ளுக்குள்ள போய் ஈரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தபடியினால் கொஞ்ச காலத்தினால அது முற்று முழுதுமாக உலர்ந்து போகும். அப்போ இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதன் என்ன மாதிரி ஆழமில்லாத கிறிஸ்தவர்கள், அக்கறை இல்லாத கிறிஸ்தவர்கள், வேதத்தை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை,
இந்த பிரச்சனை இருக்கிறபடியினால் அவர்களும் வந்து நாளடைவில் விசுவாசத்தை விட்டு விலகுவார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். லூக்கா 8 நாங்கள் போகும் பொழுது சில வித முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், நல்ல நிலம், நல்ல நிலம், பண்பட்ட நிலமாக இருந்தது. ஆனால் அங்கே முள்ளு இருக்கிறது. முள்ளுக்கும் போடப்பட்ட விதைக்கும் இடையில, அந்த பயிருக்கும் இடையில ஒரு பெரும் போட்டி இருக்கிறபடியினால நாளடைவில் பலவீனம் அடைந்து அது வளர இயலாமல், முள்ளுகளால் மூடப்பட்டு வளர இயலாமல் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுன்றதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறோம் என்ன மாதிரி என்றால், அந்த 3 வாக்கியத்திலேயும் ஒன்று வந்து வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவன், அடுத்தது 2 வந்து கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவன், 3 வந்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவன். அப்போ 3 விதமான கிறிஸ்தவர்களை நாங்கள் பார்த்தோம். லூக்கா 8:8 போவோம். இப்பொழுது சில வித நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவளை சொல்லி கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். சத்தமிட்டு அவர் கூறினதின் காரணம் என்ன, எவ்வளவு முக்கியமான விஷயம் இது என்று சொல்லி அவர் சத்தமிட்டு அவர் கூறுகிறார். அப்ப நாங்கள் பார்த்து கொள்வோம், இது சில வித நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்ப அந்த நிலம் வந்து ஒரு கற்பாறையும் அங்கு கிடையாது, முள்ளுகளும் அங்கு கிடையாது, பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம். அந்த நிலத்தில் விதை போய் விழுந்த உடனே அது முளைத்தது. அதாவது நல்ல அறுவடையை கொடுக்கக்கூடியதாக அது முளைத்தது, 100 பலன் கொடுத்தது என்று சொன்னார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு சொன்னார். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லியிருக்க, அவர்களுடைய இருதயம் வந்து கடினப்படவில்லை, ஒரு விதமான கடினமும் இல்லை. அடிக்கடி என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கிறபடியினாலும், முள்ளுகள் இல்லாதபடியினாலும், கற்பாறை இல்லாதபடியினாலும், வேறு இலகுவாக மண்ணுக்குள்ள போய் 100 விதமான பலனை கொடுத்தது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டு கிடக்கு, இப்படிப்பட்ட இந்த 4வதாக 8:8 சொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் அந்த 25% கிறிஸ்தவர்கள், தட்சிப்பை பெற்ற கிறிஸ்தவர்கள். அப்போ முதல் சொன்ன 3 வகையான கிறிஸ்தவர்களும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து சொற்ப காலத்திற்கு பிறகு அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். காரணம் என்ன, மாம்சத்தினுடைய யுத்தம், உலகத்தினுடைய யுத்தம், சுயபலத்தினுடைய யுத்தம், பிசாசுகளினுடைய யுத்தம், அதற்கு நின்று பிடிக்க இயலாமல் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். கடைசியாக லூக்கா 8:8 சொல்லப்பட்டது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 17:6 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலரை பற்றி தான் குறிப்பாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் உலகத்தை கலக்குகிறவர் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த 25% கிறிஸ்தவர்கள் தான் தட்சிக்கப்பட்டவர்கள், தட்சிப்பை பராமரித்து பரலோகத்துக்கு செல்கிறவர்கள். அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஏராளமான ஜனங்களை ரட்சிப்புக்கு அவர்கள் வழி நடத்தி மிகவும், அதாவது வெற்றிகரமாக அறுவடைக்கும் அவர்கள் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 8:9 போவோம்.
அப்போ இந்த நாலு விதமான கிறிஸ்தவர்களை பற்றியும் அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த நாலு விதமான கிறிஸ்தவர்களால் ஒன்று வந்து வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், மற்றது கற்பாறையிலே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அடுத்தது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், நாலாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். இந்த நாலு விதமான கிறிஸ்தவர்களை பற்றி ஆண்டவர் உபமானமாக சொல்லும் பொழுது இவர்கள் ஆர் சீஷர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். லூக்கா 8:9 போவோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் சொல்லுகிற கதை விளங்குது, ஆனால் இதனுடைய பொருள் என்னன்னு எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி சீஷர்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இதனுடைய கருத்து என்ன, நீர் எங்களுக்கு அதை சொல்ல வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அப்போ லூக்கா 8:10 அவர் தொடங்குகிறார், என்னமான கவனமாக நீங்களும் கேட்டுக்கொள்ள வேணும், அதாவது என்ன காரணத்தின் மூலம் இந்த கிறிஸ்தவர்கள் விட்டு விலகி, விசுவாசத்தை விட்டு விலகி லூக்கா 13:28 நாடுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் லூக்கா 8:10, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக, உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளங்கவில்லை, சிஷ்யர்களுக்கு அந்த உவமையினுடைய பொருள் விளங்கவில்லை. உவமை விளங்குது, ஆனால் உவமையினுடைய பொருள் அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்கள் நேரடியாக வந்து ஆண்டவரே இந்த உவமையினுடைய கருத்து என்ன என்று சொல்லும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை ஆண்டவர் இங்கே தந்திருக்கிறார். அது என்ன என்று சொன்னால் ராஜ்யத்தின் ரகசியங்கள், இதுகள் எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். அப்ப இதுகள் எல்லாம் கொடுபடாமல் இருந்தது, இப்பொழுது அது கொடுக்கப்படுகிறது. அந்த ரகசியம் வந்து இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப யாருக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் எல்லாருக்கும் அல்ல, தேவனுடைய நீதியில எவன் பசியும் எவன் தாகமுமாய் இருக்கிறானோ அவனுக்கே அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உபமானமாக சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால் இதுகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள், அந்த ரகசியங்கள் கொடுபடாமல் வைக்கப்பட்டு இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆருக்கு வெளிப்படுத்தப்படும்? எவன் தேவனுடைய நீதியில பசியாக இருக்கிறானோ, எவன் தேவனுடைய நீதியில தாகமாக இருக்கிறானோ அவனுக்கே அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது ஏனென்றால் நீங்கள் மனதார அதனை அறிய வேணும், அதை அறிய வேணும் என்று சொல்லி நீங்கள் விருப்பமாக இருக்கிறபடியினால் அது உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அப்போ மற்றவர்களுக்கு ஏன் உவமைகளாக சொல்லப்படுகிறதற்கு காரணம் உண்டு. அந்த காரணம் என்ன மாதிரி என்று சொன்னால் அவர்கள் வேண்டுமென்றே குருடர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், எந்த விதமான விருப்பமும் அவர்களுக்கு கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும்,
ஆனபடியால் அவர்களுக்கு உவமைகளாக சொல்லப்படுகிறது. உங்களுக்காக உங்களுக்கும் அது முற்று முழுதுமாக தெளிவாக நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும்.